அஸ்ஸலாமு அலைக்கும். 3.5 மீட்டர் அளவுக்கு ரயான் கிளாத்து எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃபுல் அம்பர்லா ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பாதம் வரைக்கும் வரும். இதை நான் வந்து 4ஆக மடித்து வச்சுருக்கேன். மடிப்பு பகுதி வந்து அந்த பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரியும் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பார்டர் சைடு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது நமக்கு தேவையில்லை, அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கணும். செஸ்ட்டுக்கு தனியாக கீழே பாட்டமுக்கு தனியாக நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக செஸ்ட்டுடைய ஹைட்டு 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். கூட தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். 14 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கழுத்துடைய ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 6 இன்ச் அளவுக்கு நான் வைக்கிறேன். முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் ஒரே அளவு தான் வைக்க போகிறேன். ஸோ 6 இன்ச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தள்ளி மறுபடியும் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கழுத்துடைய அகலம்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து 2.5 இன்ச்சு போதும். கட் பண்ணி தைக்கும்போது 3 இன்ச்சாக மாறிடும். 2.5 இன்ச்சு அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டருடைய அளவு 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் கழுத்து சைடு 1/2 இன்ச்சு போயிடும், கை சைடுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சில் வந்து நிற்கும். ஓகேங்களா? அக்குளுடைய ஃபுல் ஹைட்டு பார்த்தோம்னா 7 இன்ச்சு. இப்போது அடுத்தது செஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். என்னுடைய செஸ்ட் அளவு 36. 36 4ஆல் வகுத்தா 9 இன்ச்சு வருது. ஏன்னா நம்ம வந்து 4 மடிப்பாக மடித்து போட்டிருக்கோம், அதனால் 4ஆக வகுத்துக்கணும். இப்போது மார்க் பண்ணது எல்லாமே நான் இந்த மாதிரி கோடு ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேனோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தப்பாக தெரிஞ்சுது அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெளிவாக சொல்கிறேன்னா என்ன அப்படின்றத அதையும் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் என்னை திருத்திக்க முடியும். அக்குளுடைய வளைவுக்காக 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதை இப்போ வளைவாக வரைஞ்சிக்கிறேன். இந்த வளைவை அளந்து பார்த்தாக்கா சரியாக 8 இன்ச்சில் வரணும். எனக்கு 8 இன்ச்சு வந்துருச்சு. அடுத்தது இடுப்புடைய அளவு மார்க் பண்ணணும். செஸ்டோடைய அளவு 36னா இடுப்புடைய அளவு 32 வரும். அதுக்காக இடுப்போட அளவிலிருந்து நான் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். 9 இன்ச்சு நம்ம செஸ்ட்டுக்கு அளந்தோம் இல்லையா, அதில் 1 கம்மி பண்ணால் 8 வந்து 4ஆக பெருக்குனாக்கா 32 வரும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இது 2த்தையுமே கிராஸாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா தையலுக்காக 2 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த 2த்தையுமே சேர்த்து கோடு போட்டுக்கிட்டு இதுக்கு கிராஸை நம்ம ஜாயின் பண்ண வேணாம், நேராகவே கோடு வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இருக்கிற அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. ஆனால் கழுத்துடைய வளைவு இன்னும் வரையலை. ஸோ கழுத்துடைய வளைவு வந்து 1/2 இன்ச் அளவுக்கு வளைவு கொடுத்துக்கிறேன். இப்போது மார்க் பண்ணது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மறக்காமல் இந்த தையல் பகுதியில் நாச் போட்டுக்கோங்க. இப்போ செஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது கை எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மடிப்பு பகுதி இங்கே இருக்குது. ஓப்பனான பகுதி என்னையை பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன். துணியை 4ஆக மடித்து போட்டுக்கணும். இப்போது ஸ்கேலை வச்சு இந்த கரை பகுதி நமக்கு தேவையில்லை, இந்த இடத்துல கோடு போட்டுக்கிறேன். இப்போ கையுடைய உயரம் பார்த்திங்கன்னா நான் 3/4 ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். நான் இந்த கிளாத்தில் க்ரீன் கலர் கிளாத்தில் 12 இன்ச்சு மட்டும் வச்சுக்கிறேன். ஆரஞ்சு கலர் கிளாத்தில் வந்து கீழே வச்சுக்கலாம் பார்டர் மாதிரி அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கைக்கு தையலுக்காக விட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு கீழ் வர தையலுக்காக விட்டாச்சு. மேலே அக்குள் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்தி 12.5 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தோம்னா மேலேருந்து அக்குள் நம்ம 7 இன்ச்சு எடுத்திருந்தோம், அந்த 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அக்குள் பகுதியில் எப்போவுமே குழந்தைங்களுக்கு 2.5 இன்ச்சு 2 இன்ச்சில் விடுவோம். பெரியவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு விடுவோம். அக்குள் பகுதி பள்ளமாக இருக்கிறதால நிறைய துணி வந்து அந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அளவு வைப்போம். நான் எடுத்த அளவுக்கு 3 இன்ச்சு அளவு வச்சுருக்கேன். மார்க் பண்ண டாட்டில் இருந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்ச்சு அளவுக்கு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டையும் கீழே இருக்கிற டாட்டையும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது கோடு போட்ட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து உள்ளார ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதை வளைவாக வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு வெளி வளைவாக வரைஞ்சிக்கிறேன். மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு டாட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழேருந்து அப்படியே மேலே வரைக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டாக போட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது மாறி போச்சுன்னா கூட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உள்ளார இருக்கக்கூடிய வளைவை வரைஞ்சிக்கிறேன். கையுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா 12. ஸோ நான் வந்து 6 வரைஞ்சிக்கிறேன். 6லேருந்து ஒரு 2 இன்ச் அளவு தேயிலுக்கு விட்டுக்கிறேன். நீங்கள் ஃபிட்டாக போடுவீங்க அப்படின்னாக்கா 5.5 இன்ச் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி கோடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து வெளிப்பக்கம் வளைவு வரைஞ்சோம் இல்லையா, இதை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நாச் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கிறேன். கீழே வந்து தேயிலுக்காக அரைஞ்சிட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு நாச்சு, மேலே மடிப்பு பகுதியில் ஒரு நாச்சு, ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இதை இப்போது 2ஆக இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. இப்போது உள் வளைவை கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வெளி வளைவு கட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் 2ஆக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள் வளைவு கட் பண்ணணும். பண்ணும்போது இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது கையும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பக்கத்துக்காக 1/2 மீட்டர் அளவுக்கு துணி எடுத்தது போக 3 மீட்டர் அளவுக்கு துணி இருக்குது. அதை 2ஆக போட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் போட்டுக்கோங்க. இப்போ முக்கோணத்துடைய மேல் பகுதியில் 8 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுலேருந்து சென்டர்லேருந்து கீழே 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு வளைவு கொடுக்கணும். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 36. மேல் தேயிலுக்கு 1/2 இன்ச்சு விடணும், கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 37 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம வளைவு கொடுத்தோம் இல்லையா, அந்த மேலதுலேருந்து கீழே வந்து 37 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். மார்க் பண்ணது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா கீழ் சைடில் மட்டும் நமக்கு துணி பத்தாமல் இருக்குது. இதுக்காக சைடில் இப்போ மீதி போச்சு இல்லையா, அந்த துணியை வச்சு ஜாயின் பண்ணணும். துணியை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி போட்டுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய 2 துணி இருக்கும், அதனுடைய மொத்தத்தை தொட்டு பார்த்துட்டு கரெக்டாக அந்த வளைவில் வரைஞ்சிக்கணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்னேன், மறுபடியும் இன்னொரு டைமும் சொல்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம துணி வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல 1/2 இன்ச்சு மேலே தள்ளி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த 1/2 இன்ச்சு போக மீதம் இருக்கிற துணியில் நம்ம தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த துணி நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றத நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு சைடு வந்து கூம்பாக வந்திருக்கு, ஒரு சைடு அகலமாக இருக்குது. இதுக்கு வந்து மாறி போய் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா நான் என்னோட சைடு இருக்கக்கூடிய துணி வந்து 1 மட்டும் மடித்து போய் இருக்குது, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு டிசைன் வைக்கிறதுக்காக ஆரஞ்சு கலர் துணியில் 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு மடித்து வச்சு தைக்க போகிறேன். மடிக்கும்போது நமக்கு 1 இன்ச்சு வரும். இப்போ தைச்சதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் ஒரு 3 துணி அளவுக்கு நான் கட் பண்ணி தைச்சிருக்கேன். இதை இப்போது நேர் பக்கத்தை திருப்பி எடுத்துக்கணும். இப்போ இதை எப்படியும் பட்டையாக வச்சு இது அப்படியே அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அயன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து கேன்வாஸ் துணியில் கழுத்தோட டிசைனை வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு ரவுண்டு ஷேப்பு, கழுத்தோட அகலத்தை மட்டும் மேலே மட்டும் கொஞ்சமாக வரைஞ்சிக்கிட்டு ஃபுல்லாகவே ரவுண்டாக வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த துணியை வந்து இது மேலே வச்சு கிராஸ் கிராஸாக தேயில அடிச்சுக்கணும். ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சு தேயில அடிக்கணும், கேப் இல்லாமல் அடிச்சுக்கோங்க. வச்சு முடிச்ச அப்புறம் ஒன்று மேலே ஒன்று கீழே வர மாதிரி இந்த துணியை வைக்க போகிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஓலை பின்னும்போது இந்த மாதிரி தான் பின்னுவாங்க, ஒன்று மேலே ஒன்று கீழே வர மாதிரி. ஸோ அதே இதுதான், கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சரியாக வச்சுட்டு இதை அப்படியே தேயில அடிச்சுக்கணும். லூஸ் விடாமல் இருக்கான்றதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. முடிச்சப்பறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுங்கெல்லாம் கட் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போது கழுத்துக்கான துணிக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நவராமல் இருக்கும். நான் பார்டர் மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி துணி லேஸ் வாங்கியிருக்கேன். கழுத்து துணியை 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளார மடக்கி அது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி துணி லேஸ் வச்சாலும் சரி, வேறு எந்த லேஸ் வச்சாலும் சரி, இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க, லூஸாக விட்டு தேய்ங்க. அப்போ தான் வந்து கழுத்து வந்து இழுபடாமல் இருக்கும். கால் இன்ச் அளவுக்கு விட்டு இன்னொரு தேல் போட்டுக்கிறேன். இதே போல் கழுத்துக்கு வச்ச டிசைனுக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணி 1/4 இன்ச் அளவுக்கு கேப் வச்சு இன்னொன்று தேயில், மொத்தம் 2 தேயில் போடணும். பின் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ ரெண்டுக்கு ஷோல்டரையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டு ஸ்டிச்சிங் போடுங்க. இதோட கை ஜாயின் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு அளவுக்கு கை வெட்டி வச்சுருந்தேன். இப்போது ஆரஞ்சு கலர் பார்டர் வந்து 3 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். உள்பக்கம் பிசுறு தெரியாத மாதிரி மடித்து வச்சு தைச்சிக்கிறேன். இதோட முடிவு பகுதியில் 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளார மடக்கி பார்டர் வச்சு தைச்சிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி கையை வச்சு பாருங்கள், சரியாக இருக்கும். இப்போ நான் கையை ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் ஒவ்வொரு தையல் போடுறது தான் காமிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு தையலுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதியை நம்ம ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணது பின் பண்ணி வச்சுருந்தோம். இதை வந்து மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, மாற்றி வச்சு ஜாயின் பண்ணிடாதீங்க. கரெக்டாக எடுத்து நேர்பகுதி வந்து நேர்பகுதிக்கு மேலே இந்த மாதிரி திருப்பி போட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துணி, எந்த துணி நம்ம தைக்கிறோமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பின் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் சரியாக பிடிச்சி தைக்க ஆரம்பிக்கணும். தைச்ச அப்புறமா இதை அப்படியே நேராக திருப்பி போட்டு இதுக்கு மேலே படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்றதே தெரியாமல் இருக்கும், இல்லைனா அது தூக்கின மாதிரி இருக்கும். இதே போல் இன்னொரு சைடையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இந்த துணியை 2 சுற்றி மடக்கி வச்சு தைச்சிக்கணும். நான் பார்த்திங்கன்னா தைச்சிட்டேன். டபுள் தையலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்க. செஸ்ட்டு துணியும் இடுப்பு துணியும் நம்ம ஜாயின் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வச்சு பார்க்கும்போது செஸ்ட்டு துணியை விட இடுப்பு துணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதால கீழே அடியில் நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம வந்து மிஞ்சி போனால் ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் கட் பண்ணுவோம். கிராஸாக கட் பண்ணுறதால ஒன்றுமே ஆகாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டபுள் தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படின்றதுக்காக கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நேராக வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ எப்படி நம்ம முன்பகுதியை ஜாயின் பண்ணோமோ இதே மாதிரி பின்பகுதியை நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டு சைடு ஓரம் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் அம்பர்லா ஃப்ராக் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவோம். பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவுக்கு நான் 6 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு டைட்டாக போட பிடிக்கும் அப்படின்னாக்கா 5.5 மார்க் பண்ணிக்கோங்க, சரியான அளவாக இருக்கும். அக்குள் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம 7 வச்சுருந்தோம். கரெக்டான அளவு அப்படின்னாக்கா 7 தான் வரணும். ஆனால் வந்து சிலர் அந்த இடத்துல டைட்டாக இருக்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து 8ஆக எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னாக்கா 7ஆக கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து 7ல் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இன்னொரு சைடையும் கையிலேருந்து அக்குள் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட்டு எவ்வளோ வருதுன்றதை பார்க்கணும். இந்த சைடையும் நான் 7 பக்கத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது செஸ்ட்டு அக்கல் பகுதி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அளந்து பார்த்தாக்கா 15.5 வருது. நம்மளுடைய செஸ்ட்டு பகுதி எவ்வளோ இருந்தது? 36 வரணும். 36னாக்கா 18 இருக்கணும். ஸோ 18 தான் சரியான அளவு. அப்போது நமக்கு ஆம் ஹோல் வந்து 8ஆக மாறும். அடுத்ததாக இடுப்புடைய அளவை வந்து கரெக்டாக பார்த்தோம்னா 20 இருக்குது, நமக்கு வந்து 15 இருந்தால் போதும். அதனால் சைடில் பார்த்திங்கனாக்கா 2.5 அளவுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 அளவுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிட்டு இப்போ சென்டரில் பார்த்தோம்னாக்கா 15 வரணும். பார்த்திங்கன்னா எனக்கு 15 இருக்குது. அடுத்ததான் இப்போ மார்க் பண்ண எல்லா இடத்தையுமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், சைடு ஜாயின் பண்ணிட்டா டாப் நமக்கு ரெடி ஆயிரும். ஃபுல்லாக தைச்சி முடிச்ச அப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.